Doctor sir? Doctor sir? Come on. Operation la mudinjada? Paiya eppadi irukan? Ennamo irukan doctor. இதுக்கு இப்ப என்ன அவசரமா? இப்பதான ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இத இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்துறலாம், கொடுக்காமே இருந்திருக்கலாம். இத வச்சிட்டிருக்கிறதுனால பலன் இல்லைன்னு கொடுக்க வந்தேன் டாக்டர். ஏ மகனுக்கு ஆபரேஷன் நடக்கல டாக்டர். ஏமா? ஆபரேஷன் செய்யறவரே மண்டக்கடியில போயிட்டா. எனக்கு யார் உதவி செய்வாங்க டாக்டர்? என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சு? அன்னைக்கு நகரத்துல பாலத்துக்கு பாம்பு வச்சாங்களே, மினிஸ்டர் செக்யூரிட்டிக்காக என் மகன் டியூட்டிக்கு போயிருந்தான். போனவ திரும்ப வரல டாக்டர். கடவரும் போயிட்டாரு, இப்போ என் மகன் போயிட்டான். மீதி இருக்கிறது இவன் தலையில என்ன எழுதியிருக்கோம்? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோட இருக்க வேண்டியதா இருக்கு. கொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கிறா மாதிரி காப்பாத்துறதுக்கும் ஒருத்தன் இருந்தே தீரணுமா? எங்க இருக்கான் டாக்டர் காப்பாத்துறவன்? அவர் இருந்தா என் குடும்பம் இப்படி ஆயிருக்குமா? பெத்தவங்க சாபாந்த பாம் வச்சவன தப்ப விடாது, அவன் நாசமா போயிடுவான். கதவு திறந்த இருக்கு, லைட்டும் போடல. தோஸ்த் தோஸ்த் எங்கடா அவன்? தோஸ்த் தோஸ்த் ஏய், எங்க தோஸ்த் எங்க? ரூமுக்குள்ள இருப்பான் பாருப்பா. அங்கெல்லாம் இல்ல, போய் சொன்ன சுட்டு பொசுக்கிருவேன். ஐயோ எனக்கு தெரியும், இங்க எங்கேயாவது தான் இருப்பான், போய் பாருப்பா. ஐயோ நான் யாருக்கு என்ன தீங்கு பண்ண? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. ஹாய். ஹாய். என்ன இங்க நின்னுட்டு இருக்க? ரூம்லயே எவ்வளவு நேரம் உட்காருது? அதான் சும்மா வெளியே வந்த. சும்மா வந்தியா? வழி எதுவும் இல்லையா? அந்த டாக்டர் நல்லா தான் பாத்துக்கிறாரு, கைராசியான டாக்டர். உன்னை நல்லா பாத்துக்கலனா டாக்டர் அவ்வளவுதான். அவசர கொடுக்க, காயம் முதல்ல ஆறட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். என்ன விஷயம்? மழை காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, மெசேஜும் வந்துருச்சு, அதனாலதான் வந்தேன். ஓ இந்த போலீஸ்காரன் இப்ப இங்க எதுக்கு வந்தான்? அவன் டாக்டரோட ஃப்ரெண்ட், அப்பப்ப வருவான். எந்த ஆபத்தும் இல்லையே, டாக்டர் நம்பலாம், இஸ் ரிலையபிள். இப்ப நீங்க சொன்னதை நான் முதலேயே எதிர்பார்த்தேன். நம்ம வேலையில டென்ஷன்னால நமக்கு பிபி வரல, நம்ம சரியா வேலை செய்யலங்கிறேன். பிபி இஸ் ஏ மெரிட் ஃபார் ஹார்ட் ஒர்க். என்ன சொல்றீங்க? நாம முதல்ல நம்ம உடம்ப காப்பாத்திக்கணும், அதாவது இந்த மாத்திரைகளை தினமும் போட்டுக்கணும். எல்லாம் சரி, ஃபீஸ் மட்டும் கேட்காதீங்க. உங்க வீட்டில் திருட நுழையாம இருக்கிற மாதிரி வீட்டில் வேணா காவல் காக்கறேன். எதுக்கு சும்மா ரிஸ்க்? வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆயிடலாம். வேண்டாம், நம்மளோட அடுத்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் இந்த வீட்டில இருந்து பண்றது சேஃப். யூ டோன்ட் வரி, நீங்க கிளம்புங்க.
எனக்கு ஒன்றாக டேக் கேர். அடுத்த வாரம் வருவாங்க. அங்கிள், உங்களுக்கு டான்ஸ் வருமா? உங்க ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷன் இல்லையா? இருந்தது. நான் பெரிய ஸ்டூடண்ட் இல்லையா, அதான் கத்துக்கல. அங்கிள், நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? திருடனை ஜெயில தள்ளுறதுக்கு மூணு ஸ்டெப்ஸ் என்ன? திருடன ஜெயில போடுறதுக்கு மூணு ஸ்டெப்ஸா? என்னது தெரியலம்மா. நான் சட்டுமா? சொல்லு. வாங்க. மெதுவா. அங்கிள், இதுதான் ஜெயில. அங்கிள், ஒன்னு கதவு திறக்கிறது, ரெண்டு ரெண்டு திருடன உள்ள போடுறது, மூணு மூணு கதவு போடுறது. அங்கிள், உங்களை இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. போலீஸ ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நாலு ஸ்டெப் சொல்லுங்க. நாலு ஸ்டெப்ஸா? ஒன்னு ரெண்டு தெரியல, நீயே சொல்லு. ஒன்னு ஜெயில கதவை திறக்கணும், திருடனை வெளியே விடணும், போலீஸ உள்ள போடணும், நாலு கதவு மூடணும்.